தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். திருச்சி நீதிமன்றம் வந்த சீமான் இந்த தலைப்பில் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோ, அதாவது இன்று பார்த்திங்கன்னா நான் சீமான் அவர்கள் திருச்சி நீதிமன்றம் வருகை தந்திருந்தார். குறிப்பாக என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, 2015 இன எழுச்சி அரசியல் மாநாட்டில் பேசியதற்காக அண்ணன் மீது வழக்கு. குறிப்பாக இந்த மாநாட்டில் பேசுகிற 41 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த விசாரணைக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் திருச்சி நீதிமன்றம் வருகை தந்திருந்தார். நீதிமன்றம் விசாரணை முடிந்த பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் ஊடகவியலர்களை சந்தித்து பேசியிருந்தார். ஊடகவியலர்கள் வந்து பல கேள்விகளை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மத்தியில் முன் வச்சிருந்தாங்க. குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் குறித்தும் கேட்டிருந்தாங்க. அதாவது திமுக வந்து ஸ்டாலின் துபாய் போன பயண செலவெல்லாம் திமுகவே ஏற்கும் என்று, திமுக கட்சி செலவு என்று பேசியிருந்தாங்க. திமுக கட்சி செலவு என்றால் அரசு அதிகாரிகள் எல்லாம் போயிருக்காங்களே, அவர்களுக்கும் திமுகவே செலவு செய்தா என்ற ஒரு கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் முன் வச்சிருந்தார். அதே போல இப்போ இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி போல விரைவில் இந்தியாவிலும் ஏற்படும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் எச்சரித்திருந்தார். மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வலியுறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.